விஞ்சேவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குருஜி நேரம் நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். வார வாரம் நம்ம நிகழ்ச்சியில் உங்கள் லைஃப்பில் நடக்கிற தொழிலாகட்டும் வேலையாகட்டும் இல்லை திருமணம் காதல் இது சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகள் நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுட்டு வரீங்க. அதுக்கு நம்ம குருஜி ஐயாவும் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக பொறுமையாக பதில் சொல்லிட்டு வர்றாரு. இந்த வாரமும் உங்கள் எல்லா கேள்விக்குமே பதில் சொல்ல ஐயா காத்துட்ருக்காரு. நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐயாவை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற வின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய ஞாயிறு காலை தின வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாருன்னு பாத்துறலாம். ஹலோ, வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் குருஜி. சொல்லுங்க சார். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க? சொல்லுங்க உங்க பேர். சொல்லுங்க சார். பேர், என் பேர் அசோக் குமார். அசோக் குமார். பாளையங்கோட்டை திருநெல்வேலியில இருந்து கூப்பிடுறேன். யாருக்காக கேட்கணும் சார் நீங்க இன்னைக்கு? எனக்காக தாங்க கேட்கணும். பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 10 செப்டம்பர் 1991. ஓகே சார். காலை 1 மணி. காலை 1 மணி. ஓகே. தூத்துக்குடி. அது பொட்டமரி ஊர். தூத்துக்குடி. ராசி வந்து காலையில எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? 1 மணி. 1 மணி. அதிகாலையில மிட்நைட் 1 மணிக்கு. ஆமா, மிட்நைட் 1 மணிக்கு. ராசி சொல்லுங்க சார். ராசி கன்னிராசி. கன்னிராசி. ஓகே. ஆமா. லக்னம் வந்து மிதுன லக்னம் வருது. ஓகே சார். ஐயா லைன்ல இருக்காங்க, ஐயா கிட்ட கேளுங்க. மிதுன லக்னம் கன்னிராசி இல்லையா? ஆமாங்க. ஆமாங்க ஐயா. ஆமாங்க. என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? ஆக்சுவலா சமீபத்துல திருமணம் நடந்தது, காதல் திருமணம் தான் நடந்தது. சரி. குடும்ப வாழ்க்கை இப்போதே கொஞ்சம் இணக்கமா இல்லாத மாதிரி இருக்கு. எனக்கு திரும்பவும் சந்தோஷமா எப்போ இல்லையும். அது போல அரசு வேலைக்கு முயற்சி பண்றேன். இப்போ ஐடி தொழில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அரசு வேலைக்கு முயற்சி பண்ணா கிடைக்குமா? அதுதான் என்ன மாதிரி இதுல கிடைக்கும் அதை பத்தி சொல்லுங்க ஐயா. ஐடில தான், அதாவது எந்த ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தோட தொழில் அமையும்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா. நீங்களே மிதுன லக்னம் கன்னிராசியில பிறந்திருக்கனால உங்களுக்கே ஜோதிடத்துல ஆர்வம் இருக்கும் கண்டிப்பா. மனைவியின் பேர்ல மனத்தாங்கல்கள் இது போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். குருதசையில இருந்து ரொம்ப நல்லா இருப்பீங்க. உபய லக்னங்களுக்கு, ஆமா, உபய லக்னங்களுக்கு 3, 6, 10, 11 நட்பு வீடுகள்ல அவயோக கிரகங்கள் இருந்தா யோகம் செய்யும் அப்படிங்கறது ஒரு விதி. அந்த அமைப்பின்படி லக்னாதிபதியோடு சேர்ந்து லக்னாதிபதியை சுபத்துவப்படுத்திய குரு வந்து ரொம்ப அருமையான ஒரு அமைப்புல இருக்கிறார். இப்போ வந்து 2020 மனைவிக்கு என்ன ராசி? மனைவி வந்து மிதுன ராசி. சரியா போச்சா? காரணம் தெரிஞ்சு போச்சா? அஷ்டமஜனி. ஓகே. மிதுன ராசியே விருச்சிக லக்னம் மிதுன ராசி. சரி, மிதுன ராசி அஷ்டமஜனி. ஒரு பெண்ணுக்கு, ஒரு குடும்ப தலைவி, ஒரு இந்திய கலாச்சாரத்தில் வளர்க்கப்பட்ட பெண்ணுக்கு அஷ்டமஜனி நேரங்களில் கணவன் குழந்தைகள் பேரில் தான் மனத்தாங்கல் இருக்கும். அதாவது ஒரு பெண்ணுக்கு ரெண்டு விஷயம்தானே அடிக்கடி சொல்கிறேன். ஒரு இந்திய கலாச்சார பெண்ணுக்கு ரெண்டே விஷயம்தான், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இதை தாண்டி வேற எதையுமே சிந்திக்காதவள் நம்முடைய கலாச்சாரத்தில் வளர்க்கப்பட்ட பெண். அந்த அமைப்பின்படி நீங்கள் தான் மனைவிக்கு அஷ்டமஜனி ஆச்சுன்னா நீங்கள் தான் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சரிங்க. நம்ம வந்து எப்பவுமே நம்ம தப்பை நம்ம ஒத்துக்கிறதே இல்லையே. உண்மையை சொல்லப்போனா வந்து ஒரு திருமண பந்தத்தின் மூலமாக ஒரு கட்டுக்குள்ள வர்றது பெண்ணினம் தானே தவிர ஆணினம் கிடையாது. அப்ப நம்ம தான் வந்து அவங்க எதிர்பார்ப்புக்கு மாறா நடப்போம். என்ன அவங்களுக்கு அந்த ஒரு நிர்வாக திறமை உள்ள பொண்ணு என்ன நினைப்பா? மாச சம்பளம் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எதிர்காலத்துல குழந்தைகளை வளர்க்கறதுக்கு இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும்ன்றதான் ஒரு பெண்ணுடைய எதிர்பார்ப்பா இருக்கணுமே தவிர ஆண் வந்து என்னைக்குமே வேற விதமான எண்ணங்கள் கொண்டவன். ஆக இந்த அமைப்பின்படி ராகுதச சுக்கரபக்தி சுக்கரனை சனி பார்க்கிறார். நீங்க சரியில்லை, நீங்க சரியில்லாதனாலதான் வைஃப் அப்படி நடந்துக்கிறாங்க. நீங்க முதல்ல உங்களை திருத்திக்கங்க. ஆனா அதே நேரத்துல இன்னும் 2 வருஷத்துக்கு திருத்திக்க மாட்டீங்க. ஏன்னா ராகு திசையில சுக்கர புக்தி நடக்குது 2022 வரைக்கும். அந்த ரெண்டு வக்ர சுக்கரன் வக்ர சனியா இருக்கு, அதனால ஏங்க அதைத்தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். சுக்கிரன் வக்கரமாக இருக்கிறார். சனி வந்து எப்பவுமே, அதாவது சுக்கிரன் வக்கரம், அதாவது உடனடியாக ஜாதகத்தை பார்த்தோம்னா கண்டுபிடிக்க முடியாது. சூரியனுக்கு 6, 7, 8 சனி இருந்தாலே வந்து அவர் நிச்சய வக்கரம் ஆவார். வக்கர சுக்கிரன் வக்கர சனின்றதுனால தான் நீங்கள் சரியில்லைன்னு சொல்கிறேன். அதை நீங்களே பூடகமாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் தான், உங்ககிட்ட தான் பிரச்சனைகள் இருக்கு. மனைவிக்கு மன வருத்தம் தரும்படி நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. சூரிய புக்தியில இருந்தா மாறுவீங்க. அதே நேரத்தில் இது மாறுமா திருந்துமா அப்படின்னு சொன்னா திருந்தாது. என்னன்னா 2022 வரைக்கும் மனைவிக்கு அஷ்டமச்சனி, உங்களுக்கு ராகு திசையில சுக்கர புக்தி.
ஆகவே ராகுதச சுக்கரபக்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சஷ்டாஷ்டமம்னு அடிக்கடி சொல்றேன் பாருங்க. அதாவது ஒரு தசையின் நாதகன், ஒரு தசாநாதனும் புக்தினாதனும் சஷ்டாஷ்டமா இருக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா. ஆக அந்த அமைப்பின்படி ராகுதசை சுக்கரபக்தி, ராகுவிற்கு எட்டுல சுக்கரன் உட்கார்ந்து சனியின் பார்வையில பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில உங்களிடம் சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் நீங்க தான் கொஞ்சம் இறை பக்தியோடு கொஞ்சம் இது மாற்றி கொள்ள வேண்டும். மனைவி கிட்ட வந்து எந்த விதமான குறையும் கிடையாது. அதே நேரத்தில் மனைவிக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால 2020-21 அந்த ரெண்டு வருஷமும் கணவர் குழந்தைகள்டிருந்து சந்தோஷத்தை தரக்கூடிய வரக்கூடிய அமைப்புகள் இல்லை. ஆகவே நம்மளும் மாற மாட்டோம். 2022 இருந்து நல்லா இருப்பீங்க. 2022 மேலே நல்ல அமைப்பு. குருதசன் ஒரு மூணு வருஷத்தில் ஆரம்பிக்குது. அதுலேருந்து மனைவி குழந்தைகளோட சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். சரி, அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். குருஜி நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. வெங்கடேசன். வெங்கடேசன், யாருக்காக பார்க்கணும் சார்? எனக்கு தான் மேடம். பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 8/9/1990. சரிங்க சார். நேரம் சார்? 5:18 AM. ஓகே சார். ராசி சொல்லுங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், சிம்ம லக்னம். சரிங்க சார். குருஜயா லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுங்க. மீன ராசி ரேவதி நட்சத்திரமா? வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. நீங்க தான் பேசுறீங்களா? ஆமா குருஜி, உங்க பிரீமியம் மீடியா நம்பர் குருஜி. அப்படியா? வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. ரொம்ப நல்லவ. சிம்ம லக்னமா? அதான் குருஜி. ஆமா குருஜி. என்ன கேக்கணும்? என்ன தொழில் தொடங்கலாம்னு குருஜி. ஃபாரின்ல இருக்காரு. சரி, யாரு இது? வீட்டுல வந்து அம்மா. ஜாதகம் யாரா? பையன் உங்க மச்சானோடதா? ஆமா குருஜி. சரி, இப்போ இந்த அமைப்பின் படி அம்மா வீட்டுல பணம். சரி, சொல்லுங்க. பணம் கொடுத்தாங்க, அது ரிட்டர்ன் வந்து ரிட்டர்ன் வருமா என்னன்ட்டு ஊரை விட்டு போயிட்டாங்க. இந்த இவங்க இந்த பையனுடைய அம்மா வந்து கொடுத்த பணம் திரும்ப வருமா அப்படின்றதெல்லாம் பையனோட ஜாதகத்தில் பார்க்க முடியாது. அப்படிலாம் வந்து ஜோதிடர் சொல்கிறது நம்மளை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்லிக்க வேண்டியது தான். அதற்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ அம்மாவுக்கு என்ன ராசி, அம்மாவுக்கு என்ன அமைப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அம்மாவுடைய மன அழுத்தம். பணம்ன்றது ஒரு சேமிப்பையே முழுசாக கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து என்ன ஆகும், மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். இப்போ இந்த அமைப்பின்படி ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தோட தொழில் அமையும்ன்றதை அடிக்கடி சொல்கிறேன். இங்கே புதன் சம்பந்தம், இங்கே தான் இந்த ஜாதக அமைப்பின்படி புதன் தான் அதிக சுபத்துவமாக இருக்கிறார். ஆகவே இந்த பையன் வந்து புதன் சம்மந்தப்பட்ட அறிவு சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு கம்ப்யூட்டர், அக்கௌண்ட்டு, கணக்கு, வழக்கு இந்த மாதிரியான ஒரு கம்பெனிகளில் இருந்து தொழில் செய்யக்கூடிய ஜாதகம். மீன ராசி நல்ல சந்திர அதியோக அமைப்புகள்லாம் இருக்குது. இப்போ சூரிய திசை வேறு நடந்துக்கிட்டு இருக்குது. கடந்த ஒரு மாத காலமாக அவருக்கு சூரிய திசையில் குருபுக்தி. இந்த சூரிய திசையில் குருபுக்தி வந்து ஒரு நல்ல பலனை தரக்கூடிய புக்தி. அதனை அடுத்து சூரிய திசை சனி புக்திக்கு பிறகு வாழ்க்கையில் செட்டில் ஆகும். ஆக 31 வயதிற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். தாய்க்கு வந்து ஒரு சந்தோஷ அமைப்புகள் நீங்கள் இப்போ கேட்டிங்க இல்லையா, தாய்க்கு சந்தோஷ அமைப்புகள் இந்த தம்பியுடைய ஜாதகப்படியே வருகின்ற ஜூலை மாதம் 3வது வாரத்துக்கு பிறகு தான் கிடைக்கும். இவருடைய ஜாதகத்தை வச்சு அந்த தாய் கொடுத்த பணம் வருமா வராதான்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இவருக்கு லக்னாதிபதியோட சூரியனோட திசை, சூரியன் அதிக சுபத்துவமாகி லக்னத்தில் இருக்கிறனால அந்த பணத்தின் மூலமாக தாய் சந்தோஷப்படுகின்ற அமைப்பு இருக்குது. அதனால் பணம் வரும். இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு தான் கடைசி ஆகிடும். ஓகே. அதனால் வந்து சூரிய திசை அடுத்தடுத்து சந்திர திசை, அதனால் சூரியன் சந்திரன் எல்லாமே வந்து வலுத்து பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரனாகவும் இருந்து 12வது இடம் கொஞ்சம் வலுத்து இருக்கனால இந்த பையன் வந்து இதில் தான் வெளிநாட்டில் தான் ரொம்ப நாள் வேலை செய்வார். வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கள், யாருக்காக பார்க்கணும்? எனக்காக தான் பார்க்கணுங்க மேடம். உங்கள் பேர் சொல்லுங்கள் மேம். பேர் ராதிகாங்க. ராதிகா, உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 6/9/1989. 89ங்களா? நேரம்மா? 5:30 PM. PM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. துலாம் ராசி, விசாக நட்சத்திரம், கும்பலக்னம். சரிங்கம்மா. குருஜயா லைன்ல இருக்காங்க, ஐயா கிட்ட பேசுங்க. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பம்மா. ரொம்ப நன்றிங்க குருஜி. சொல்லுமா. 5:30 PM தானம்மா, சாயந்தரம் தானம்மா, கும்பலக்னம். ஆமாங்க சார். ஆமாங்க. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்போம்மா. சொல்லுமா. திருமணம் பத்தியும் அப்புறம் அரசு வேலை பத்தியும் கேட்கணுங்க சார். அரசு வேலை அமைப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். 2014 ட்ரை பண்றியோ? ஆமாங்க சார். 2014 ட்ரை பண்றேன். இப்போதான்மா புதன் திசையில சூரிய பக்தி, ஒரு வாரம் 10 நாள் தான் ஆயிருக்கு. புதன் திசையில சூரிய பக்தி சந்திர பக்தியில தான் உனக்கு அரசு வேலை அமைப்புகள் கிடைக்கும். 4-5 வருஷமாகவே ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். புதன் திசையில் சூரிய பக்தி. புதன் வந்து நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறார். ஜாதகமே கொஞ்சம் நிதானமாக ஒரு யோகமான ஜாதகம்.
ஆனா நிதானமா தான் எல்லாம் நடக்கும். உனக்கே கொஞ்சம் ஜோதிடத்துல ஆர்வம் இருக்குமேமா? ஆ கண்டிப்பாங்க சார் இருக்குங்க. புதன் உச்சம், நீயே ஒரு குட்டி ஜோசியரா இருப்ப. நான் எழுதுற சில விதிகள்லாம் உனக்கு புரியும். புதன் தசை சூரிய பக்தியில தான் உனக்கு அரசு வேலை கிடைக்கும். இப்பதான் ஒரு 15 நாள் ஆச்சு. ஆக இந்த வருஷம் கடைசியில், அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். சீட்ல போய் உட்கார்றதுன்றது 2021 தான், அந்த 32 வயசுல தான். வேற என்ன கேட்கணும்? திருமணம் பத்தி கேட்கணும் சார், தடையாவே இருக்குங்க. ஆமாமா, ஏழுல செவ்வாய் இருக்குல்ல, நான் அடிக்கடி சொல்றேன் இல்லையா, லக்னம் ராசிக்கு ஏழாம் இடத்தோடு சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளும் போது, அதாவது லக்னத்திலேயே ராகு இருக்கிறாரு, ஏழுல செவ்வாய் இருக்கு, ஏழுல செவ்வாய் கேது இருக்கு. ஆயினும் லக்னாதிபதி வலுவா, அதாவது ஏழுக்குடையவர் வலுவா இருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு. தாமத திருமணம் நல்ல வாழ்க்கை, ஏழுக்குடையனுடைய சூரியன்ல தான் வீடு, இது வேலை திருமணம் ரெண்டுமே 2021 அடுத்தடுத்து அமையும்மா. முதல்ல திருமணம் தான், அடுத்த வருஷம் கல்யாணம், ஏப்ரலுக்கு பிறகு எந்த நேரத்திலையும் கல்யாணம். சரியா? வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாமா. யாருன்னு பார்ப்போம். ஹலோ வணக்கம், நேர் இருக்காங்க ஆனா பேச மாட்டேங்கறாங்க. லைன்ல இருக்கீங்கம்மா? ஹலோ வணக்கம், குருஜி நேரம். ஆ வணக்கம்மா. ஆ சொல்லுங்க. பொண்ணு கேக்கணும். உங்க பேர் சொல்லுங்கம்மா. நான் தாம்பத்தூர்ல பேசுறோம், லட்சுமி. லட்சுமி சொல்லுங்கம்மா, உங்க பொண்ணு பேர் சொல்லுங்க. என் பொண்ணு பேர் நிவேதா. நிவேதா, டேட்டா பஸ் சொல்லுங்க. ஆ சொல்லுங்கம்மா. 17/4/2000. நேரம் சொல்லுங்கம்மா. நேரமா? காலை 9:37க்கு. திங்கட்கிழமை 2:37ங்களா? ராசி சொல்லுங்க. 9:37. 9:37. ஓகே அம்மா. ராசி சொல்லுங்கம்மா. ராசி கன்னி ராசி, நட்சத்திரம் என்னன்னு தெரியல. ஓகே, குருஜயா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுங்கம்மா. தாம்பரத்துல இருந்து பேசுறீங்களாம்மா? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா, உங்களை பார்த்து உங்ககிட்ட பேச ரொம்ப ஆசைங்கய்யா. உங்ககிட்ட கிடைச்சதே பெரிய சந்தோஷம். நல்லா இருப்பீங்கம்மா? நல்லா இருப்பீங்கம்மா. உங்களோட யூடியூப் இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன் ஐயா. அப்படியாம்மா. தாம்பரம் படிச்சிருக்கா? பொண்ணு பேர் என்னம்மா? தாம்பரம் எந்த தாம்பரம்? கிழக்கு தாம்பரமா மேற்கு தாம்பரமா? செம்பாக்கம். செம்பாக்கம், கிழக்கு தாம்பரம். தாம்பரத்துல தானே அந்த கொரோனா பாதிப்பு எல்லாம் அதிகமா இருக்குன்னாங்க. இப்ப சரியா போயிடுச்சுங்களா, இல்ல நீங்க என்ன வெளியிலதான்? சரியா இல்ல, ஒரே ஒரு குழந்தைங்க மட்டும் இருக்குறாங்க. கடவுள் சரியாக்கிட்டு வர நம்பிக்கைதான். கண்டிப்பாமா, நம்பிக்கையில தானே வாழ்க்கையே போகுது. எல்லாமே நல்லா ஆயிடும், எல்லாரும் நல்லா ஆயிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில தானே இப்ப வாழ்க்கையே போகுது. சரி, பாப்பா பேர் என்ன? நிவேதா ஐயா. நிவேதாங்களா? அருமையான யோக ஜாதகம், செவ்வாய் வந்து அதிகமான வலுவா இருக்கிறாரு, கொஞ்சம் புத்திசாலியான பொண்ணு. நான் நான் அடிக்கடி சொல்லுகின்ற சந்திர அதியோகம் அந்த அப்படியே வலுவாக இருக்கிறது. சந்திரனுக்கு, பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரனுக்கு 6, 7, 8 புதன் சுக்கிரன் குரு இருக்கிறது, மிகவும் யோகமான ஒரு அமைப்பு. ரிஷப லக்னத்திற்கு ஆகாத திசைகள்லாம் 11 வயசுலயே முடிஞ்சிருச்சு. ராகு திசை படிக்கவே ஆரம்பிச்சிருக்கா? ஆமாமா, 11 வயசு வரைக்குமே கொஞ்சம், அதாவது 2013 பிறகு நல்ல யோக ஜாதகம் தாமா. என்னமா கேள்வி கேட்கணும்? கல்யாணம் எப்படி இருக்கோ, இதுக்கு மேல் கொண்டு படிக்க வைக்கலாமா? ஏன்னா இப்ப பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கா. சரி, வேலை கிடைக்குமா இல்ல கல்யாணம் பண்ணலாமா? அரசாங்கம் ஏதாச்சும் இருக்குமா? கல்யாணம் இப்ப இல்லம்மா, கொஞ்சம் லேட் ஆகுமா, அவசரப்பட்டு இப்ப கல்யாணம் பண்ண வேண்டாம். 2022 பிற்பகுதியில தான், இன்னும் வந்து கண்டிப்பா 2 வருஷம் முழு வருஷம் இருக்குது. இந்த குழந்தை வந்து சூரியன் உச்சம், சந்திர அதியோகம், இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனால அரசு வேலை உறுதியா கிடைக்கும். அரசு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம், 23 வயதிற்கு பிறகு தான் கல்யாணம் ஆகும். அதனால வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அவசரப்பட வேண்டாம். ராகுதச புதன் பக்தியில சந்திரனுக்கு 7 இருக்கின்ற நீச்ச பங்க ராஜயோக அமைப்பில் இருக்கின்ற புதன் கொஞ்சம் புத்திசாலியாகவும் இருப்பான். நீச்ச பங்க ராஜயோக அமைப்பில் இருக்கின்ற புதன் தான் வந்து தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்ன்றதுனால அவசரப்படாதீங்கம்மா, ரொம்ப நல்லா இருக்குது ஜாதகம். அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். பாப்பா வந்து அரசு கவர்மெண்ட்டுக்கான அமைப்புகள் எழுத சொல்லுங்கள். குரூப் ஒன்று, அதாவது உயர் அதிகாரம், குரூப் 1 சொல்லப்படக்கூடிய முதல்நிலை அதிகாரி அமைப்பே வந்து அவருடைய ஜாதகத்தில் இருக்குது. சூரியனும் குருவும் சேர்ந்து சுபத்துவமாகி சந்திரனுக்கு கேந்திரத்தில் புதனும் சுக்கரனும் இருக்கிறதே, அதாவது லக்னாதிபதி உச்சமாகி வலிமையாக இருக்கிறதும் அடுத்தடுத்து யோக தசைகள் நடக்கிறதும் வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்பான்றதை காட்டுது. திருமண விஷயத்தில் மட்டும் அவசரப்பட வேண்டாம், ஏன்னா ராசிக்கு 8 செவ்வாசனி இருக்குது. ராசிக்கு 8 செவ்வாசனி, லக்னத்திற்கு 12 செவ்வாசனி. ஆயினும் அவர்கள் குருவோடு சேர்ந்து சுபத்துவ அமைப்பில் இருக்கிறாங்க. ஒரு 23 வயசு ஆகும் குழந்தைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அரசு வேலை உறுதியா கிடைக்கும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பா. அடுத்த காலர் யாருன்னு பாப்போம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. என் பேர் வந்து சாய். யாருக்காக பார்க்கணும் சார்? எனக்காக தான் பார்க்கணும். சொல்லுங்க சார், பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 14/4/1990. நேரம் சொல்லுங்க சார். ஈவினிங் 7:17 PM.
7:17 PM ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து விச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். சரிங்க சார், குருஜி ஐயா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுங்க. 7:17 PM வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி குருஜி. குருஜி நீங்க எப்போ வந்து கல்யாணம் வந்து நடக்கும் அத மாதிரி தான் செஞ்சிருக்கா. கேட்ட நட்சத்திரக்காரங்க எல்லாரும் நல்லா இருக்க போறீங்கன்னு சொல்லிடுறேன். கேட்ட நட்சத்திரக்காரங்க ஏன் திருப்ப வரீங்க? போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கேட்ட நட்சத்திரமா தான் வந்துகிட்டு இருந்தது. வாழ்க்கையில இனிமே எல்லாத்துலயும் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். அடுத்தடுத்து படிப்படியா April 24 இருந்தே உங்களுக்கு சனியின் தாக்கம் முழுமையாக விலகிவிட்டது. தற்போது சுக்கரதசை நடந்துகிட்டு இருக்கு. சுக்கரதசை ராகு புக்தி நடக்குது. சுக்கரதசை குரு புக்தியில, குரு 8 மறைந்தாலும் சுக்கரதசை குரு புக்தியில நீங்க தகப்பனாகியே ஆகணும். அது அது ஒரு பெரிய அமைப்பு. ஒரு நிமிஷம், என்ன லக்னம்? துலா லக்னம். குரு வந்து 9 இடத்துல இருக்கிறாரு, ராசிக்கு 8 மறைகிறாரு. இந்த அமைப்பின்படி சுக்கரதச குரு புக்தியில் நீங்கள் 2022 தகப்பன் ஆகணும் அப்படிங்கிற அமைப்பின்படி 2021 இந்த வருஷம் நவம்பருக்கு பிறகு எந்த நேரத்துலையும் கல்யாணங்க. ஓகே சார். அடுத்த வருஷம் நேரம்லாம் மனைவியோடு இருப்பீங்க கண்டிப்பாக. சரியா? கண்டிப்பாக. அப்புறம் என்னோட வேலை எப்படி சாமி? கேட்ட நட்சத்திரக்காரங்க யாரும் எல்லாருக்குமே இப்பதான் நல்லா இருக்கும்னு சொல்றேன். இந்த ஜூலின் உலகம் முழுக்க எங்கேயுமே வேலை இல்லை கொரோனானால. முதல்ல கேட்டையா இருந்தது, இப்ப கொரோனா ஆகி போச்சு. அதான் வேலை பாக்குறேன், இருந்தாலும் சம்பளம் கூடவே தரமாடிக்கிறாங்க. நல்லா தான் ஒர்க் பண்றேன். சம்பளம் குடுக்கறாங்களா என்ன? சம்பளம் குடுக்கறாங்க. நட்சத்திரக்காரங்களும் நல்லா இருக்க போறீங்க, வாழ்க்கையில செட்டில் ஆக போறீங்க, நல்ல வேலை கிடைக்க போது, நல்ல திருமணம் நடக்க போது. அதாவது இதுவரைக்கும் நடந்த அத்தனை விஷயங்களும் தசாபக்தி அமைப்புகள் நல்லா இருந்துட்டாலே சுக்கரதான் அவங்களுக்கு நடக்குது. சுக்கரன் வந்து 5 இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறது, அது ஒரு நல்ல யோக அமைப்பு. ஆகவே சுக்கரதசை ராகு புக்தியை உங்களுக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷனை போட்டுரும். இந்த ராகு புக்தி விலகும் போது அடுத்து சுக்கரதசை குரு புக்தி அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்குது. சுக்கரன் இவர் குரு வந்து திரிகோணத்தில் அமர்ந்து லக்னத்தை பார்க்கறதுனால அது ஒரு நல்ல அமைப்பு. அதாவது எப்போவுமே குரு வந்து தன்னுடைய காரகத்தை கொடுத்துருவார். 2021 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நீங்கள் தகப்பனாக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சர்வ நிச்சயமான ஒரு பலன். 2022 பிற்பகுதியில் கண்டிப்பாக கையில் குழந்தை இருக்கும். அதற்கு முன்னாடி இந்த வருடம் நவம்பர் மாதத்திற்கு பிறகே உங்களுடைய மனைவி யார் என்று தெரியக்கூடிய அமைப்புகள், நிச்சயதார்த்தம், பொண்ணு பார்க்கறது, உறுதியாகிறது, இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆகவே அடுத்த வருடம் இந்நேரம் உங்களுடைய மனைவி யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். மிகவும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த காலர் யாருன்னு பாப்போம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. ஹலோ, வணக்கம். நாங்க பெருங்காலத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, யாருக்காக பார்க்கணும்? எங்க வீட்டுக்காரருக்காக பேசணும். அவங்க பேர் சொல்லுங்க. அகிலன். அகிலன், பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 1986. அதிகாலை 5:50. இல்ல, தேதி சொல்லுங்க. தேதி 20. எந்த மாசம்? 20/10/1986. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மேஷ ராசி. கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை. ஓகே. குருஜியா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுங்கம்மா. மேஷ ராசி, கார்த்திகை நட்சத்திரம். நல்லா இருப்பம்மா, என்னம்மா கேட்கணும்? அவங்க ரொம்ப கோவப்பட்டுட்டே இருக்காங்க சார், எதுக்கெடுத்தாலும். சரி, என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. செவ்வாய் உச்சம், ராசியை செவ்வாய் உச்சமாகி கன்னியா லக்னம் மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம். செவ்வாய் போய் இவ்வளவு உச்சமான ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கிற, லவ் பண்ணியா? இல்ல மேம், இல்ல குருஜி, அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் தான். சரி, இருந்தாலும் கொஞ்சம் நல்ல மனுஷன் தாமா. லக்னாதிபதி வலுத்திருக்கு, லக்னம் வலுத்திருக்கு, சந்திரனும் புதனும் கோபம் வர இடத்துல தாமா குணம் இருக்கும். ஆமா சார், ரொம்ப கோவப்படுறாங்க, என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. கல்யாணம் 6 ஆகுது. சரி, அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுமா. ராகுதச சுக்கர புக்தி நடக்க போது உனக்கு யோக, இவருக்கு கணவருக்கு வந்து ராகுதச சுக்கர புக்தி 5 செவ்வாய் இருக்கிறது ஒரு புத்திர தோஷம். அதனால நான் கேள்வியை கேளுமா? அதான் சார், குழந்தை பாக்கியும் இனிமே இருக்குமா? அவங்க இதுக்கு மேல நல்லா இருப்பாங்களா? எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்களா?
கோவப்படாம எது சொன்னாலும் புரிஞ்சுப்பாங்களா? அவங்களுக்கு ஒரு வேலையில இருந்தாங்க, அந்த வேலை போயிடுச்சு, பர்மனன்ட் ஜாப் தான், இனிமே அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? இப்போ நீ கேட்குற எல்லாத்துக்குமே படிப்படியான தீர்வுகள் உண்டு. வர்ற தீபாவளியிலேருந்து, அதாவது 6/11/2020 என்ன என்ன அமைப்புனா, உன்னுடைய கணவர் வந்து பௌர்ணமி யோகத்தில் பிறந்த ஒரு நல்ல மனுஷன் தான். இன்னொன்று, ஒரு ஒரு நல்லவனுக்கு தான் கோபம் வரும், எல்லாருக்கும் கோபம் வராது. அதனால் அந்த கோபம் வர்ற நேரத்தில் மட்டும் ஒரு பக்குவமாக எடுத்து சொன்னால் நிச்சயமாக வந்து அவர் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு ஜாதகம் தான். இப்போ இந்த அமைப்பில் சஷ்டாஷ்டக ராசின்னு சொல்லுவோம். நீயும் வந்து இப்போ இது என்னென்னா, நீயும் உன்னுடைய கணவரும் கொஞ்சம் எதிரெதிர் ரசனை உள்ளவங்களாக இருப்பீங்க. உனக்கு இட்லி பிடிக்கும்னா அவருக்கு சாம்பார் பிடிக்கும், தோசை பிடிக்கும். உனக்கு சட்னி பிடிக்கும்னா அவருக்கு சாம்பார் பிடிக்குன்ற மாதிரி அவர் என்ன சொன்னாலும் நீ கேட்கக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருப்பேன். அப்படியா சமாளிக்கிற பாரு. அதாவது அவர் என்ன சொன்னாலும் நான் சொல்றத நீக்கல். ரெண்டு பேருக்குமே ஈகோ தாமா. சஷ்டாஷ்டக ராசி வந்துட்டாலே ஈகோ வந்துடும். கணவன் மனைவிக்குள்ளே என்றைக்கு ஈகோ இருக்குதோ, அதாவது ஈகோவை ஒழிக்கிற இடமே கணவன்கிட்டயோ மனைவிக்கிட்ட தான். என் புருஷன் என் பொண்டாட்டி அப்படின்ற அந்த ஒரு எண்ணங்களில் வந்துட்டாலே, ஈகோ ஒழிஞ்சிட்டாலே ஒரு இணக்கமான சூழல் வந்து கணவன் மனைவிக்குள்ளே தாம்பத்தியத்தில் நிச்சயமாக வரும். அதனால தான் அதனால் வந்து இந்த அமைப்பின்படி 11ஆம் மாதத்துலேருந்து உன்னுடைய கணவருக்கு நல்ல யோகா அமைப்புகள் ஆரம்பிக்குது. 2021 அக்டோபருக்கு பிறகு, இந்த அக்டோபர் போய் அடுத்த அக்டோபருக்கு பிறகு அவர் அப்பா ஆகணும். இந்த குழந்தை பிறக்கிறத வந்து ரெண்டு பேர் ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி தான் சொல்ல முடியுன்றதுனாலே நான் வென்டிவில அதை பற்றி துல்லியமாக சொல்ல முடியாது. ஆயினும் சொல்கிறேன், 2021 அடுத்த வருஷம் இப்போ இது வந்து உனக்கு கரு தங்குற அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. முதல்ல வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்கும், ரெண்டு குழந்தைகளும் உனக்கு உண்டு. முதல் குழந்தை பெண் குழந்தை, 5ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாகி ராசியை செவ்வாய் வலுப்பெற்று பார்க்குறதுனாலையும், பாப கிரகங்கள் அதாவது அந்த செவ்வாயை சனி பார்க்குறதுனாலையும் உன்னுடைய கணவர் வந்து கொஞ்சம் கோபக்காரர் தான். வயசு குறைய குறைய குறையத்தான் கோபம் குறையும். சூ மந்திரகாளி அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே அவன் வீட்டுக்காரர் சாந்தமாயிடுவார், முனிவர் ஆகிடுவார், அப்படியே உட்காந்துக்கிட்டு இனிமேல் வந்து உன்னை வந்து அமைதியாக இருந்து எல்லாத்தையும் பார்ப்பாருன்னுலாம் சொல்ல முடியாது. அப்படிலாம் சொல்லி யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது. உன் புருஷன் கோபக்காரன் தான், கடைசி வரைக்கும் கோபக்காரராக இருப்பார். ஆனால் வயதிற்கேற்றார் போல் அந்த பக்குவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோபங்கள் குறைய ஆரம்பிக்கும். இன்றைக்கு இருக்கிற கோபம் 50 வயதில் இருக்காது அப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர, நீதாமா கொஞ்சம் பார்த்து பக்குவமாக போகணும். ஏன்னா சந்திரனும் ராசி சஷ்டாஷ்டமாக இருக்கிறதுனால உனக்கும் வந்து எதிர்த்து நின்று கோவப்படக்கூடிய அமைப்பு இருக்கும். நீ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறதுன்ற கேட்குற அமைப்புகள் உண்டு. அதை கொஞ்சம் நீ தான் கொஞ்சம் தயவுசெய்து மாற்றிக்கணும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லாயிடுமா? நிரந்தரமான வேலை வந்து வருகின்ற நவம்பர் மாதத்திற்கு பிறகு, குறிப்பாக அடுத்த வருஷம் வந்து பொருளாதார ரீதியாக நல்லா இருப்பார். என்ன இருந்தாலும் பௌர்ணமியில் பிறந்திருக்கின்ற ஒரு ஜாதகம் வந்து சரிவே அடையாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். அந்த பௌர்ணமி யோகம் உன்னுடைய கணவனுக்கு இருக்குது. சந்திர அதியோகம்னு நான் அடிக்கடி சொல்லுகின்ற அந்த சந்திரனுக்கு 7 புதனும் சுக்கரனும் வலுத்த சந்திரனுக்கு 7 இருக்கிற அமைப்புகள் இருக்குது. அதனால் சாப்பாடு, துணிமணி, அந்தஸ்து, கௌரவம், ஒரு இந்த விஷயத்துலலாம் கஷ்டப்பட மாட்டீங்க. எந்த காலத்திலையும் வந்து வறுமை என்பது உங்ககிட்ட வராது. குழந்தை பாக்கியம் கிடைச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில் நீ ரொம்ப நல்லா இருப்பமா. 2021ஆம் ஆண்டு அதாவது இந்த வருடம் தீபாவளிக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி வரும். நல்லா இருப்பமா, வாழ்த்துக்கள்மா. அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, நான் ஜம்னா பேசுறேன். சொல்லுங்கம்மா, யாருக்காக பார்க்கணும்? பையனுக்கு, பரத்குமார். பையன் பேர் என்ன? பரத்குமார். பரத்குமார், பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 25/11/1968. நேரம் சொல்லுங்கம்மா. நேரம் காலையில 3:30. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து மகர ராசி, தூனம். குருஜி ஐயா இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா? என்னம்மா பரத்குமார்க்கு என்னம்மா கேட்கணும்? பரத் இப்பதான் சார் படிச்சு முடிச்சிருக்கான். அவன் வேலை எப்படி? மகர ராசி திருவண நட்சத்திரம் தானம்மா? ஆமா சார். உங்க மகனும் சரியான கோபக்காரனா இருப்பாப்லையா? ஆமா சார், சரியான கோபக்காரன். சரி, அதான் லைஃப் எப்படி படிப்பான், படிப்பு கவர்மெண்ட் வேலை ஏதாவது தெரியணும் சார். ராகுதிசை நடக்குதுமா? அந்த ராகுதிசையே வந்து தம்பிக்கு கொஞ்சம் யோக திசை தான். ராகுதிசையில் இப்போ வந்து உங்களுக்கு சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கு. கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. லக்னத்தில் செவ்வாய் இருந்து லக்னத்தை வேறு எந்த விதமான சுப அமைப்புகள் இதாக இல்லை. இன்னொன்று, 2020-2021 எல்லா மகர ராசிக்கார இளைஞர்களுக்கும் இந்த 2 வருஷம் சுமாராக தாமா இருக்கும். இந்த 2 வருஷம் வந்து கிடைக்கிற வேலைக்கு போக சொல்லுங்க. சொந்தமாக இப்போ தொழில் பண்ணக்கூடாது. 2020-2021 சுமாராக தான் இருக்கும். ஜென்மச்சனி நடக்கும்போது பணம் பற்றிய புரிதல்கள் தான் இருக்கும். ஒரு தொழிலை எப்படி செய்யக்கூடாதுன்னு தான் கற்றுக்குவார். அதனால் சொந்த வேலையெல்லாம் வேண்டாம். அப்படி சொந்தமாக செய்யணும்னா
காசு செலவு பண்ணாம பண முதலீடு இல்லாம அறிவை முதலீடு புத்திய மட்டும் சர்வீஸ் சர்வீஸ் ஓரியன்டட்னு சொல்றோம் இல்லையா அதாவது புத்தியை மட்டும் புத்தியை மட்டும் முதலீடா வச்சு செய்யக்கூடிய அறிவை முதலீடா வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் மட்டும் பண்ணலாம் வியாபாரம் மாதிரி பண முதலீடு செஞ்சு பண்ணக்கூடிய எதுவுமே செய்யக்கூடாதுன்னு ரெண்டு வருஷத்துக்கு தம்பியோட ஜாதகம் நன்றா நல்லா தான் இருக்குது ராகு தசை நடந்துகிட்டு இருக்கு ராகு 12ஆம் இடத்தோட இந்த 8 12ஆம் இடங்கள் சுபத்துவமானால அல்லது 12ஆம் இடம் வலுத்தாலே தூர இடங்களுக்கு வந்து வேலை செய்வார்ன்றத சொல்லியிருக்கிறேன் இந்த அமைப்பு உங்கள் மகனுக்கு இருக்கு இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு வெளியிடங்களில் வேலை கிடைக்கும் ஆனால் அந்த வேலை வந்து மனசு திருப்தியெல்லாம் இருக்காது அந்த வேலை வந்து மனசு திருப்தியாக இருக்காது கிடைக்கிற வேலையை ஒத்துக்க சொல்லுங்கள் ஜாதகம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதனால் வந்து எதையும் ஒரு நூல் கிடைச்சா அதை பிடிச்சிட்டு அப்படியே மேலே முன்னேறி போகின்ற ஜாதகம் தான் கிடைக்கிற வேலையை ஒத்துக்க சொல்லுங்கள் ஒரு ரெண்டு வருஷம் சுமாராக தான் இருப்பார் குறிப்பாக சொல்லப்போனால் 2021 ஜூன் மாதத்திற்கு பிறகு தான் அவர் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும் அது வரைக்கும் கிடைச்ச வேலையிலேயே அப்படியே மேலே முன்னேறி போகக்கூடிய ஒரு ஜாதகம் அடுத்த வருஷத்துலேருந்து நல்லா இருப்பார்மா வாழ்த்துக்கள்மா வணக்கம் குருஜி நேரம் சொல்லுங்கள் வணக்கம்ங்க உங்க பேர் சொல்லுங்க சார் என் பேர் ராஜ் முகமதுங்க இன்னைக்கு யாருக்காக பார்க்கணும் எனக்கு தான் பார்க்கணும்ங்க உங்களுக்காக பார்க்கணும்ங்களா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் ராஜ் முகமது ராஜ் முகமது ராஜ் முகமது சொல்லுங்க சார் பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க 4/1 டிவி பார்த்து பேசாதீங்க நீங்க 65ங்க இல்லைங்க 1960 அஞ்சுங்க அஞ்சு நேரம் சொல்லுங்க சார் நேரம் இல்லைங்க வந்து ஒல்லி பிறந்த தேதி மட்டும் தான் இருக்கு அப்படிங்களா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க பாய் நெய்வேலிங்க நெய்வேலி எந்த ஊர்ல பிறந்தீங்க நான் பிறந்தது வந்துங்க திருச்சி இருக்கும் திருச்சியில திண்டுக்கல்ல இருக்கும் பிறந்தது சரியா அவள் தெரியலீங்க போன நவம்பர் மாசத்துல இருந்து சுத்தமா வருமானம் இல்லையா நீங்க வியாபாரத்துல சரியான வியாபாரம் இருக்கு ஆனா சரியான வருமானம் இல்ல சேமிப்பு இல்ல மன உளைச்சலா இருக்கிறீங்களா ஒரு 6 மாசம் ஏன்னா உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க மன உளைச்சலா இருக்கா ஒரு 6 மாசம் உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரங்க யாருமே நல்லா இல்லைன்னு தான் சொல்றேன் ஒரு பிறந்த நேரம் இருந்தா துல்லியமாக சொல்ல முடியும் நீங்க சொல்லியிருக்கின்ற 4/1/1965 அன்னைக்கு உத்திராட நட்சத்திரம் மகர ராசி அப்போ ஒரு நேரம் இல்லாதனால பொதுவாக தான் சொல்ல முடியும் இப்போ கொஞ்ச நாள் அவங்களுக்கு வியாபாரம் தொழில் அமைப்புகள் நல்லா இல்லாத அமைப்புகள் இருக்கு ஆமாங்க மகர ராசிக்காரங்க இப்போ போன நேருக்கு நான் சொன்ன மாதிரி மகர ராசிக்காரங்க எல்லாருமே நல்லா இல்லை அப்படின்றது தான் அடிக்கடி சொல்கிறேன் அதுலேயும் போன நவம்பர்லேருந்து அவர் சொந்த நட்சத்திரத்திலேயே அது உங்களுடைய உத்திராட நட்சத்திரம்னு சொல்லப்படக்கூடிய சொந்த நட்சத்திரத்திலேயே போகிறாரு அப்போ எதிர்காலத்தை பற்றினா ஒரு பயம் இருக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்ற முடியுமா இப்படி போய்கிட்டே இருக்கு போட வியாபாரத்தில் எல்லாமே உள்ளே போய்கிட்டே இருக்கே அல்லது கொடுத்தது வரலையே வாங்கினதை கொடுக்க முடியலையே இந்த மாதிரியான கவலைகள் இருக்கா ஆமாங்க ஆமாங்க அதுதான் அதாவது நம்முடைய நாணயத்தை காப்பாற்ற முடியாத சூழல் இருக்கும் நம்ம கொடுத்தவர்கள் திருப்பி நமக்கு கொடுக்க வேண்டியவங்க கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டி இருக்கும் ஆமாங்க ஆக அதை இந்த அமைப்பு தான் வந்து உங்களை மன உளைச்சலில் கொண்டு வந்து விடும் அதாவது கேரியர் சம்மந்தம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மன உளைச்சலை கொடுக்கறது தான் ஏழரச்சனையோட வேலை அதைத்தான் நாங்கள் ஜென்ம சனின்னு சொல்கிறோம் நம்ம ஆக உத்திராட நட்சத்திரக்காரர்கள் யாருமே நன்றாக இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு இது அவரவருடைய வயது இருப்பிடம் தகுதி கேட்டார் போல அவர்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும் அது நல்லா இல்லை இப்போ ஒரு 2 வருஷம் ஆகும் இந்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு தொழில் நேரத்தில் இதாக சொல்ல மாட்டேன் பா எப்படி என்ன கேட்கணும் நீங்கள் இல்லை ஏன் வந்து எங்கள்கிட்ட சொத்து பிரச்சனை கொஞ்சம் வந்து கேளுங்க டிவி பார்த்து சொத்து பிரச்சனை கேக்குதுல நீ பிரச்சனை வந்துங்க சாமானியமா தீர மாட்டீங்க சொத்து பெரிய மாட்டீங்க அது சேர இந்த வருஷம் தீராது சரிங்க இந்த வருஷம் நல்ல பலன் சொல்ல மாட்டேன் அப்படியே தீரறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்க வேற என்ன கேட்கணும் அப்புறம் சார் என்னுடைய மகளுடைய ஜாதகம் கொஞ்சம் பார்க்கணும் சார் அது இன்னொரு வாய்ப்புல வந்துருங்க இது இப்ப நீங்க உங்களுக்கு பலன் சொல்லியாச்சு இந்த சொத்து பிரச்சனைகள் எந்த ஒரு நிகழ்வுமே இந்த வருஷம் நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது பாய் ஆக உத்திராட நட்சத்திரத்திலேயே சனி போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த வருடம் இறுதி வரைக்குமே வந்து உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு இப்போ இந்த இது சொன்ன மாதிரி இந்த அதாவது ஒரு மனதிற்கு திருப்தியான பலன்கள் இந்த வருஷம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஆகவே தீபாவளிக்கு பிறகு படிப்படியாக அத்தனை நிலைமைகளும் சீரடையும் இனிமே நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம் வணக்கம் குருஜி நேரம் ஹலோ வணக்கம் மேடம் திருச்சி ஜாப் சேதுல இருந்து ரகுநாதன் சொல்லுங்க சார் யாருக்காக பார்க்கணும்
28/3/2014 அதிகாலை 1:58 மேடம். 2014 யாருக்காக சார்? 28 என் பொண்ணு ரெண்டாவது பொண்ணு. அவங்க பேர் சொல்லுங்க. 28 ரெகனா பர்வீன். 28/3/2014 தானே சார்? ஆமா ஆமா. நேரம் சொல்லுங்க. அதிகாலை 1:58. 1:58. ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். ராசி கும்ப ராசி. அவிட்ட நட்சத்திரம். சரிங்க சார். 14 ராசி என்ன சொன்னீங்க? கும்பம். கும்ப ராசி. கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம் மகர லக்னமா? அதிகாலை 1:58. தனுசு லக்னம் வரும் சார். எந்த ஊர்ல பிறந்தாங்க? திருச்சி சார். வாக்கிய பஞ்சாங்க படி அதனால தனுசு லக்னமா இருக்கும். 28 தானே? 28 மார்ச் தானே? ஆமா சார் ஆமா சார். அதாவது 28/3/1958 உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா உங்க கர்மாவின் அமைப்பின்படி நீங்க கஷ்டப்படுற காலத்துல அவ பிறந்திருக்கா. பாப்பா பிறந்ததுல இருந்து தான் கஷ்டமா இருக்குன்ற வார்த்தை இனிமே எங்கேயுமே சொல்லாதீங்க. பிறந்த குழந்தை மேல எந்த நேரத்திலயும் தெய்வத்திற்கு சமமான குழந்தை மேல தப்பு குறையே சொல்லக்கூடாது. ஜாதக பிரகாரம் நான் பேசுறேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஜாதக பிரகாரம் தான் நானும் சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஜாதக பிரகாரம் உங்களுக்கு நேரம் சரியில்ல, அதனால இந்த மாதிரி இடத்துல வந்து அவ வந்து பிறந்துட்டா அப்படின்னு தான் சொல்லணும். குழந்தைகள் எப்பவுமே தெய்வாம்சம் பொருந்தியவர்கள். குழந்தைகளை வந்து எந்த நேரத்திலையும் குறை சொல்லக்கூடாது, யாருக்கிட்டயுமே எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்க கூடாது. ஓகே பாப்பா எப்படி இருப்பாங்க, எதிர்காலம் எப்படி இருக்கும்? நல்ல ஜாதகம். 19 வயதிற்கு பிறகு குருதசை ஆரம்பிக்குது. இந்த 18-19 வயசு வரைக்குமே பாபத்துவம் உள்ள ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் தகப்பன் சூரியன் வந்து வலுவாகவே இருக்கிறார். 9ஆம் இடம் வலுவாகவே இருக்குது. 9ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொள்றாரு. இவ பிறந்ததுனால உண்மை என்னன்னா, நீங்க அதிகமா கஷ்டப்பட வேண்டியது ஏதோ இவ பிறந்ததுனால பாதி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அதுதான் உண்மை. மகர லக்னத்துல பிறந்து லக்னாதிபதி 10 உச்சமாகி லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்கிறார். 1:10 குடையவர்கள் பரிவர்த்தனையான அதியோக அற்புதமான ஜாதகம். 19 வயதிற்கு பிறகு எல்லா வகையிலையும் ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஒரு யோக ஜாதகம். இந்த நேரத்தில் தகப்பனுக்கு உங்களுக்கு அவளுக்கு கும்பராசி இந்த 7.5 அமைப்புகளை பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்போ அந்த கும்பராசி 2024 வரைக்கும் தகப்பனுக்கு சில பொருளாதார அமைப்புகளை, ஏன்னா இவளே வந்து ஒரு அனுபவிக்க கொடுத்து வைக்காத ஒரு அமைப்பில் 7.5 ராகுதசையும் சந்திக்கின்ற ஒரு அமைப்பில் பிறந்திருக்கிறார். ஆக இவள் நல்லா இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே தகப்பனுக்கு காசு வந்துடுமே. அப்போ அந்த ஒரு 10 வயது வரைக்கும் அந்த தடங்கல்கள் இருக்கின்றது. 2024 வரைக்கும் 2024 குழந்தைக்கு வந்து கும்பராசியில் ஜென்மச்சனி முடிஞ்சதுக்கப்புறமே தகப்பனுக்கு பாக்கெட்டில் பணம் வர ஆரம்பிச்சிடும். உண்மையில் இந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் 9ஆம் பாவகம், 9ஆம் அதிபதி எல்லாம் வலுவாக இருக்கிறதுனால இந்த அளவுக்காவது நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, அதுதான் உண்மையான ஒரு அமைப்பு. மற்றபடி குழந்தைக்கும் நீங்கள் பண்ணுற கஷ்டத்துக்கும் இதே இல்லை, எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை, தொடர்பும் இல்லை. உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் ஆகாத தசாபக்திகள்னு சொல்லப்படக்கூடிய 6-8 தசாபக்திகள் உங்கள் அமைப்பில் நடந்துகிட்டு இருக்கும். ஆகவே 2024 அப்படியே படிப்படியாக நல்லா இருக்கிற ஜாதகம். அது வரைக்கும் கொஞ்சம் தொழில் நிலைமைகள் கஷ்டம், பொருளாதார சிக்கல்கள் இருந்து தான் தீரும். ஆனாலும் பெருசாக இவ்வளோ இந்த அமைப்பின்படி எல்லாமே 1:10 குடியுறவில் பரிவர்த்தனை சொல்லிட்டேன் இல்லையா, லக்னம் லக்னாதிபதி வலுத்த ஜாதகங்கள் எப்பவுமே பெரிய கஷ்டங்கள் எதுவும் வந்துடாது. இந்த குழந்தை 19 நல்லா படிக்கும். இந்த குழந்தையோட படிப்புன்னு வந்துட்டிங்கன்னா சந்திரன் புதன் சேர்க்கை, சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் சந்திரன் புதன் சுக்கரனுக்கு வீடு கொடுத்த லக்னாதிபதி சனி வந்து உச்சம். அடுத்தடுத்து யோக தசைகள் குருதசை, 19 வயசுக்கு பிறகு குரு சனி புதன் அப்படின்னு யோக தசைகள் வர்றதுனால குழந்தை நன்றாகவே படிப்பாள். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு தான் படிப்பாள். அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாகவே வருவாள். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பாள். அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம், நாங்க சேலத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, யாருக்காக பாக்கணும்? எங்க வீட்டுக்காரருக்காக பாக்கணும் மேடம். அவங்க பேர் சொல்லுங்க. அவர் பேர் ஆர் மோகன் மேடம். பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 28/5/1974 மேடம். நைட் 1:45 நைட்டு பிறந்தாருங்களா? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அவர் ராசி சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் மேடம். சரிங்கம்மா. குருஜி ஐயா இருக்காங்க, கேளுங்கம்மா. சிம்ம ராசி பூர நட்சத்திரமாமா?
ஆமாங்க சார். கணவர் பேர் சொல்லுங்கம்மா. ஆர் மோகன். ஆர் மோகன் சிம்மராசி பூர நட்சத்திரமா. அப்ப 29ஆம் தேதி அதாவது 28ஆம் தேதி நைட் பிறந்தாரா? ஆமாங்க சார். அப்ப விடிஞ்சா 29 தானே? விடிஞ்சா 29. விடிஞ்சா 29. என்ன நல்லா இருப்பாருமா? என்னமா கேட்கணும் சார்? அவர் வந்து நாங்க இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கினோம் சார். சரி. அது வந்து வேலை தடைப்பட்டு போயிடுச்சு. மறுபடியும் நாங்களும் கேஸ் போட்டு ட்ரை பண்றோம். மறுபடியும் வேலையில நுழைய எங்களால முடியல. சரி. எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு எதுவும் வரமாட்டேங்குது. சரி. அடுத்த வருஷம் கொஞ்சம் தடை இருக்கு. இந்த வருஷம் தடை இருக்கு. 2020 வரைக்கும் கவர்மெண்ட்ல வேலை செய்ய முடியாது. மீன லக்னத்துல மீன லக்னம் சிம்ம ராசியில பிறந்திருக்கிறாரு. சிம்மத்தை குருபார்த்து சிம்மாதிபதி ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற ஒரு யோக ஜாதகம். அரசு வேலை உறுதியா உண்டு. வளர்பிறை சந்திரன் சிம்மத்துல உட்காந்து அந்த சந்திரனுக்கு 10ஆம் வீட்டுல சூரியன் வலுத்து உட்கார்ந்திருக்கிற அமைப்புல சிம்மத்தை குரு பார்க்கறதுனால அரசு வேலை கண்டிப்பா உண்டு. தற்போது நடக்கின்ற அமைப்புகள் தசாபக்தி அமைப்புகள் தான் சரியில்லை. புதன் வந்து செவ்வாசனியோட சேர்ந்துட்டாலே கடுமையான பாபத்துவ அமைப்புல வேலை செய்ய மாட்டார். அந்த அமைப்புல அடுத்த வருஷம் 9ஆம் மாசம் 2021 9ஆம் மாசம். அப்ப ஆகஸ்ட்ல இருந்து இந்த ஆகஸ்ட் போய் அடுத்த ஆகஸ்ட் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். வேற என்னமா கேட்கணும் சார்? வந்து குடும்பம் வந்து அவருடைய பெற்றவர்கள் வந்து அப்பா தாய் தந்தை வந்து ஒரு சப்போர்ட்டே இல்லைங்க சார். ப்ராப்பர்ட்டி பூரா நிறைய வச்சிருக்காங்க, ஆனா எங்களுக்குன்னு ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஒரு பின்தங்கிய நிலைமையிலதான் இருக்கும். அவங்க வந்து மற்ற பசங்களுக்கு எல்லாம் குடுக்கறாங்க சார், எங்களுக்குன்னு எதுவுமே தர மாட்டேங்கிறாங்க. இந்த பாருமா, அவன் மாமியாருக்கும் அவன் வீட்டுக்காருக்கும் ஆகாது. ஆமாங்க சார், அப்படிதான் இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல போய் மாமியார் வந்து வசதியா தான் இருப்பாங்க, ஆனா இந்த மகனுக்கு கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. ஆமாங்க சார், 1 ரூபா கூட தர மாட்டாங்க சார் எங்களுக்கு. ஏன்னா செவ்வாசனி 4ஆம் இடத்துலேருந்து 4ஆம் பாவகம் கெட்டு போயிருக்கு. அதே நேரத்தில் சந்திரன் வலுத்து இருக்கிறனால இந்த 1 வருஷத்துக்கு நான் உனக்கு நல்லது சொல்ல மாட்டேன். புதன் வந்து செவ்வாசனியோடு சேர்ந்து பாபத்துவமாகி ஒரு கடுமையான அமைப்பில் இருக்கிறார். அதனால 1 வருஷத்துக்கு எந்த விதமான நல்ல பலன்களும் கிடையாது. மாமனார் மாமியார் கூட சண்டை போடாதமா, உள்ளது சண்டை போட்டால் உள்ளதும் போயிடும். இந்த அமைப்புகள் அதே நேரத்தில் ஜாதகம் வலுவாக இருக்கிறது. அடுத்து வரப்போகிற குருதசை சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறனாலையும் இப்போ இருக்கிற ராகுவே வந்து என்ன இருந்தாலும் சூரியன் சந்திரனுக்கு கேந்திர அமைப்பு இல்லை. ராகுவிற்கு 4 கேந்திரங்கள்லையும் பர்வதராஜ யோக அமைப்பில் கிரகங்கள் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறேன். இந்த அமைப்பில் ராகுவிற்கு 4 கிரகங்கள் அதிலும் 3 வந்து லக்னத்தோடைய யோக கிரகங்கள். ராகுவிற்கு 10ஆம் இடத்துல குரு, ராகுவிற்கு 7ஆம் இடத்துல சூரியன், ராகுவிற்கு 4ஆம் இடத்துல சந்திரன் சொல்லிட்டு 4 கிரகங்கள் இருக்கிறது, 3 கிரகங்கள் கேந்திரங்களில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். இன்னும் 1.5 வருஷத்துக்கு இந்த ஆகஸ்ட்லேருந்து அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் கணவர் வந்து என்ன செய்தாலும் அது வந்து சரியாக வராது. அதே மாதிரி உறவினர் பகைன்ற அமைப்பும் செவ்வாசனி சேர்ந்து ஒரு கிரகத்தோடு சேர்ந்து அந்த தசாபக்திகள் நடக்கும்போது இந்த பங்காளி சண்டைன்னு சொல்லப்படக்கூடிய உறவினர் பகை நிச்சயமாக வரும். அந்த அமைப்பில் தாயை வரும் இப்போதைக்கு விரோதித்து கொண்டிருப்பார். 4ஆம் இடத்துல செவ்வாசனி 4ஆம் அதிபதியோடு இருக்கிற ஒரு அமைப்பில் வந்து தாயை கூட சண்டைலாம் வரும். ஆகவே இந்த பங்கு பிரிக்கிறது இந்த வேலையெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். இந்த வருஷம் எதையுமே செய்யக்கூடாது. அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு வந்து ஏதாவது அம்மா கிட்ட வந்து உதவி கேட்குறதோ அம்மாவின் மூலமான அனுகூலங்கள் கிடைக்கிறதோ இருக்குது. நான் சொன்ன மாதிரி 8ஆம் மாதத்திற்கு பிறகு அரசு வேலையும் உறுதியாக உண்டு. இடையில் தடைப்பட்டு சிம்மம் வலுவாகி ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் வலுத்திருக்கிறனால சிம்மமும் சுபத்துவமாக இருக்கிறனால அடுத்த வருஷத்துலேருந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? கவர்மெண்ட் வேலையில் நீடிப்பார். இப்போது நீங்கள் போட்டிருக்கிற கேஸ் வந்து உங்களுக்கு சாதகமாக அரசாங்க தரப்பில் தீர்ப்பாகும். அரசு வேலையில் பிற்பகுதியில் நீடித்து இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பார்மா. அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. என் பேர் திவ்யா மேடம். திவ்யா, யாருக்காக பார்க்கணும்? எனக்காக தான் பார்க்கணும். பிறந்த நேரம் சொல்லுங்க, தேதி சொல்லுங்க. பிறந்த நேரம் திவ்யா, சாரி, 22/11/1995. நேரம் சொல்லுங்க. காலை 11:55. 11:55. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம். சரிங்கம்மா, ஐயா லைன்ல இருக்காங்க. குருஜி, காலையில 11:1995 காலையில 11:55 காலையில 11:55 விருச்சிக ராசி விசாக நட்சத்திரமா? ஆமா சார். விருச்சிக ராசியை பத்தி தான் நிறைய சொல்லிட்டேன்மா, என்னம்மா கேட்கணும்?
சார், எனக்கு லைஃப்ல பெரிய ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. சொந்த வீட்லயே இடம் கொடுக்க மாட்டாங்க. சொந்த வீட்ல சரி மாடியில இருந்தோம், இப்ப அங்கேயும் இடம் கொடுக்காம வீட்டோட வெளியில போகணுங்கிற மாதிரி சொல்றாங்க. யாருமா, மாமியார் வீட்லயா அம்மா அப்பா வீட்லயா? மாமியார் வீட்டுல. மாமியார் வீட்டுல சரி. மச்சா இருக்காங்க, மச்சான் வீட்டு வந்து மேல போறாம அந்த மாதிரி இது பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி மென்டல் மாதிரி ஆயிட்டாங்க. அதனால எங்களை போட்டு சொல்றாங்க வெளியில. புதன் பேபி பிறந்து இப்பதான் 45 days ஆகுது, செகண்ட் பேபி. சரி, அதான் இப்ப நாங்க வீடு கட்டலாமா அதுதான் சார் கேக்குறேன். கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு. வீடு கட்டுறதுக்கு கையில இப்ப பணம் எல்லாம் இருக்காதே? பணம் இல்ல, அந்த கடன் வாங்கி அந்த மாதிரி தான். ஆமா, வீடு கட்டுறதுக்கு கையில பணம் இல்லாம வெறுங்கையில முளம்போட வேண்டியிருக்குமே. இந்த அமைப்பின்படி மகர லக்ன காரியமா, நீயே பிடிவாத காரியமா, அடுத்தவங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணியே போக மாட்டேயம்மா. அது கரெக்ட் தான், அது கரெக்ட் தான், இல்ல அதுதான் கரெக்ட். சரி ஓகே. வாழ்க்கையே வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போறதானம்மா. அடுத்தவங்க வந்து நம்ம, அதாவது நாணல பத்தி தான் நம்ம சொல்றோம். வெள்ளம் வரும்போது வளைஞ்சு கொடுக்குற நாணல் வந்து அப்படியே தலகி அப்படியே நட்டுக்கா நிக்கிற மரம் வந்து வெள்ளத்துல விழுந்துடுது. ஆனா அந்த நாணல் புல் இருக்குல்ல, வளைஞ்சு கொடுக்கக்கூடிய புல்லு, வெள்ளம் வடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா மறுபடியும் வந்து எந்திரிச்சு நிற்கும். அது வந்து போகாது, மரம் தான் கீழே விழுந்துடும். நீ உன்னுடைய அமைப்பின்படி எல்லா கிரகங்களும் 6 கிரகம் 11ஆம் இடத்துல சேர்ந்து சனி பார்வையில் இருக்கிறது வந்து நீ கடுமையான பிடிவாத கறி நிப்ப. உரம் தசை நடந்துகிட்டு இருக்கு. 2017-2018 ஜூலை மாசத்துலேருந்து நீங்கள் பொருளாதார ரீதியாக நல்லா இல்லை, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதா. மாமனார் மாமியாரோட எல்லாருக்கூடையும் சண்டை, ஓரகத்தி கீரகத்தி எல்லாருக்கூடையும் சண்டை தான் இருக்கும். இருக்கா? 2018 ஜூலை 2 வருஷமாகவே குடும்பத்தில் நிம்மதி இல்லாத காரணம், அதற்கு காரணமும் ஓரளவுக்கு நீயா தான் இருப்பேன். நீ ஒன்று இந்த 2ஆம் இடத்துல சனி இருந்து 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தாலே தேள் மாதிரி கொட்டுவேம்மா. அதையும் ஒத்துக்கிறியா? உன் வாயே வந்து சும்மா இருக்காதம்மா. நீ ஏதாவது சொல்லி அவங்கள மனவரசப்படுத்தி அப்படித்தான்மா உன்னுடைய அந்த சண்டை சச்சரவுகள்லாம் போகும். வாழ்க்கையில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான்மா வந்து எல்லாத்துலேயுமே ஒரு இது. 6ஆம் அதிபதியோட திசை நடக்குது. நல்ல வேலையாக 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிற்கு 11ஆம் இடத்துல சுபத்துவமாகத்தான் இருந்து திசை நடத்துகிறார். கடன் வாங்கி வீடு கட்ட முடியுமா? புதன் தசை சுக்கரபக்தியில் வீட்டில் இருப்பேன். நீ வந்து சொந்த வீடு தனி வீடு கட்டி போகணுன்றதுக்காகத்தான் இப்போ நீ சொந்தக்காரங்க எல்லாத்தையும் விரோதம் பண்ணிக்கிற. எப்போ போக முடியும்னா 2022 தான். மாடியில கட்டிட்டு போலாம், ஆனா இப்ப முடியாது. கடன் வாங்கி 2022 புதன் தச சுக்கரபக்தி 8/12/2021 ஆரம்பிக்குது. 2021 ஏதேனும் ஒரு வகையில் சொந்த வீட்டில் இருப்பேன். சொந்த வீடு சொந்த வாகனம் இந்த அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்கரன் இருக்கிறார். ஆகவே இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் தாமதமாகும். இப்போ கட்ட ஆரம்பித்தா கூட முடியாது. தீபாவளிக்கு அப்புறம் ஏன்னா கட்டுற மாதிரி கட்ட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். 2021 கட்டிட வேலைகளை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்லுகின்ற 8/12/2021 பிறகு 2022 கடன் வாங்கி வீடு கட்டி அப்புறம் ஏண்டா வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே ரசச்சோறு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு மாதம் வட்டி கட்டிக்கிட்டு இது கட்டாமல் இருந்திருந்தாலாவது நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை 6ஆம் அதிபதி புதன் தருவார். நான் சொல்கிற பலனை நல்லா புரிஞ்சுக்கோ. வீடு ஏண்டா கட்டணும்ட்டு 2022 நினைப்பேன். ஏன்னா வர்ற வருமானம்லாம் வட்டி கட்டுறதுலையும் கடனை கொடுக்கறதுலையும் போகும். வெளியில் சொந்த வீடு பந்தால் இருந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே நம்ம ரசசோறு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். இந்த அமைப்பு உனக்கு இருக்கிறது புதன் தசை சுக்கரபக்தியிலிருந்து. ஆகவே 2022 இப்போது நீ கேட்ட சொந்த வீட்டில் இருப்பாய்மா, நல்லா இருப்பாமா, வாழ்த்துக்கள்மா. அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கங்க. வணக்கம் சார், சொல்லுங்க யாருக்காக பாக்கணும்? சென்னையில இருந்து ஆறுமுகம் பேசுறேன். சொல்லுங்க சார், யாருக்கு பாக்கணும்? எனக்கு தான் பாக்கணும். உங்க பிறந்த நேரம் தேதி சொல்லுங்க சார். தேதி வந்து 29/1/1982. ஓகே சார். நேரம் டைம் வந்து நைட் 11:57 11:57. சரிங்க சார். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து மீன ராசி, உத்தரட்டாதி நட்சத்திரம். சரிங்க சார். குருஜயா லைன்ல இருக்காங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களுக்கு தான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். மீன ராசி உத்தராட்ட நட்சத்திரம், நல்லா இருப்பீங்க, சொல்லுங்க. ரெண்டு அழகான பெண் குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை இருக்குமான்னு எதிர்பார்க்கறேன். ஆண் குழந்தைக்கு என்ன? ஆண் குழந்தை கண்டிப்பா உண்டு. 5ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே உண்டு. இப்ப என்ன வயசு? 38 வயசு ஆகுதா? ஆமா ஐயா, ஆமா ஐயா. இந்த ஆண் குழந்தை இப்போ இந்த அமைப்பில் அப்படி உங்களுக்கு ஆண் குழந்தை இருக்குனாலே மனைவியோட அமைப்பும் அப்படி தான் இருக்கும். அதனால் ஆண் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. 5ஆம் அதிபதி 12 மறைஞ்சாலும் ஒரு நல்ல வளர்ப்புரை சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறாரு. தற்போது நடக்கிறது சுக்கரதசை. சுக்கரதசை குரு புக்தியில் சுக்கரதசை ராகு புக்தி. 2022-2021 வந்து சுக்கரதசை செவ்வாய் புக்தி ஆரம்பிக்குது.
லக்னத்திலேயே குரு திக்பலம், நாலாம் இடத்துல சுக்கிரன் திக்பலமாகி ரொம்ப வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறார். இந்த அமைப்பின்படி வளர்பிறை சந்திரன் ஐந்தாம் அதிபதியை பார்க்கறதும் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறதும் ஆண் வாரிசு உங்களுக்கு உறுதியாக உண்டுன்றதை காட்டுது. 2022 குருவின் பார்வையை வாங்கிய ராகு புக்தியில் 2022 ஆம்பளை பிள்ளை உண்டுங்க. குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இதே அமைப்பு தான் அவங்க மனைவி இருக்கும். இந்த குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் கணவன் மனைவி ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் இணைச்சி வச்சு தான் சொல்லணும்னு சொல்கிறேன். 1/10 அதாவது 2022 பிற்பகுதியில் தான் ஆம்பளை புள்ள கையில் இருக்கக்கூடிய அமைப்பு. உறுதியாக ஆண் குழந்தை உண்டு. சுக்கர தசை ராகு புக்தியில் ரெண்டுமே தசாநாதனும் புக்திநாதனும் சஷ்டாஷ்டமாக இருந்தாலும் ராகு வந்து புதனுடைய வீட்டில் உட்காந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். குருவின் பார்வையை வாங்கிய ராகு தான் வந்து ஆண் வாரிசை உங்களுக்கு தர்றவர். உறுதியாக உங்கள் கையில் குழந்தை இருக்கும் 2022 பிற்பகுதியில். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. சரிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கே, தொழில் எப்படி இருக்கு ஐயா? நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு சுக்கரதசை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா சுக்கரதசை நல்லா தான் இருக்குது. சுக்கரதசை வந்து எப்போவுமே திக்பலம் உள்ள சுக்கரன் வந்து ஒரு ஜாதகத்தில் ரெண்டு கிரகம் திக்பலமானாலே அது நல்ல 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 பலன்களை தரும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த அமைப்பின்படி உங்களுக்கு வந்து சுக்கரதசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுக்கரதசையில் சுக்கரன் வந்து அம்சத்தில் வந்து வலுவாக அதே அதாவது வர்க்கோத்தமம்னு சொல்கிற சூரியனுடைய ரெண்டாம் உத்திராட ரெண்டாம் பாதத்தில் வலுவாக உட்காந்து திக்பல அமைப்பில் இருக்கிறனாலையும் லக்னத்தில் வந்து ஒரு சுபகிரகம் திக்பல அமைப்பில் இருக்கனாலையும் பெரிய கெடுதல்கள்லாம் ஒன்றும் இதாக இருக்காது. பிறந்திலேருந்து அப்படி ஒன்றும் கஷ்டப்படலையே, நல்லா தானே இருக்கிறீங்க? ஒன்றும் சூப்பராக இருக்கு ஐயா, நல்லா இருக்கு. சரி, அதுதான் பிறந்திலேருந்து நல்லா தான் இருக்கிறீங்க, ஒன்றும் கஷ்டப்படுற அமைப்புகள்லாம் கிடையாது. ஒரு நிறைவான வாழ்க்கை, ஒரு அந்தஸ்தான வாழ்க்கை, சாப்பாடு துணிமணிக்கெல்லாம் கஷ்டம் இல்லாத ஒரு அமைப்பு தான். ரெண்டு கிரகம் திக்பலமாகி லக்னம் சுபத்துவமானாலே அனைத்தும் கிடைக்கும், அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு தானே சொல்றேன். ஆமா, கட்டாயம். அப்ப நீங்க ஒன்றும் பெரிய கஷ்டம் நான் இப்படிப்பட்டேன் அப்படிப்பட்டேன்னு சொன்னீங்கன்னா ஜாதகம் தப்புன்னு வேணாம். பிறக்கும் போதே 9 வயசு வரைக்கும் உங்க தகப்பனாருக்கு யோகத்தை கொடுத்த சனிதசை, சந்திரனுக்கு வளர்பிறை சந்திரனுக்கு 7 இருக்கின்ற சனிதசை. இன்னொன்று, செவ்வாசனி சேர்ந்தாலே வந்து ராசிக்கு 7 இருக்கிற செவ்வாசனி சேர்ந்தாலே வந்து திருமண வாழ்க்கையில லேட் ஆகும்னு சொல்லுவேன். அந்த அமைப்பு கூட உங்களுக்கு இல்லவே இல்லையே. ஆக 29 முடிஞ்சிச்சு. ஆமாம், எல்லா நிலைகள்லையும் நல்லா இருக்கும். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சுக்கரதசை உங்களுக்கு குரு பக்தியிலிருந்து ஒரு ஆண்வாரிசை கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆண்வாரிசு இயக்கம் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி சாப்பாடு துணிமணி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல இதான அமைப்பு தான். அடுத்து வரப்போடைய குருதசை கூட உங்களுக்கு கெடுதல் பண்ணாது. அதாவது நான் வந்து துலாலக்கணத்திற்கு அந்த குருதசை வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனால் 6ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்தில் மறைந்து லக்னத்தில் சுபத்துவமாக உட்காந்து லக்னத்தோடு வேறு எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளாமல் குருவே பாபத்துவம் அடையாமல் வெறும் சுபராக இருக்கின்ற ஒரு நிலைமையில் இந்த குருதசையும் உங்களுக்கு யோகத்தை தான் செய்யும். ஆகவே படிப்படியாக கர்மாவின் அடிப்படையில் தான் தசாபக்தி நடக்குது, நம்முடைய வாழ்க்கை அமையுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆக படிப்படியாக எல்லாமே நல்லாயிருக்கும். 38 வயசு தானே, 50 வயசுலேருந்து இன்னும் சிறப்பாக தான் இருப்பீங்க. சரிங்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நிகழ்ச்சியோட ஆமாம், காலையிலேருந்தே நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டே வந்து முடிக்காமையே நம்ம பேசிட்டோம். அதாவது நம்ம கொரோனா பற்றி கூட ஏதாவது பேசலான் இருந்தோம். ஆனால் நிகழ்ச்சியில் திரும்ப திரும்ப கொரோனா பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன இருக்குன்றது தெரியல. ஏன்னா 3ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக குறையும் தான் சொன்னோம். இந்த இன்றைக்கி 3ஆம் தேதி, இந்த இன்னும் 2 வாரம் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, இது எப்போ முடியும் எப்போ. அதனால தான் மறுபடியும் அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போதைய நிலைமையில் கொரோனா எப்படி முடியும்? கொரோனா வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கம் ஆயிடுச்சு. கொரோனா முடிஞ்சிட்டா தான் எல்லோரும் வருத்தமாக இருப்போம், ஐயோ கொரோனா முடிஞ்சு போச்சு. ஒரு சிலரை வந்து பிடிக்கவே பிடிக்கலன்னா கூட பாருங்க, அவங்க வந்து நம்ம கூட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா அவங்கள பிரியும் போது ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். இப்போ அப்படித்தான், இப்போ எல்லாரும் நம்ம வந்து வண்டி பைக் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தா கூட ஐயோ வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு கொரோனாவே நினைக்க வைக்கும். ஆகவே வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மனிதன் ஒரு சூழ்நிலைக்கு வாழ பழகிட்டா அதுவே வந்து கண்டினியூ ஆகிற ஒரு 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 மனசு கஷ்டப்படுகின்ற ஒரு சங்க நிலைகளாக இருக்கும். அதனால கொரோனாவோட சேர்ந்து வாழ பழகிட்டோம். அப்போ கண்டிப்பா சார் நீங்க வருத்தப்படுவீங்க நினைக்கிறேன். ஓகே சார், நம்ம நிறைவு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்தாச்சு. நீங்க பேசின எல்லாருக்குமே எல்லா காலருக்குமே வந்து ரொம்ப நன்றி. நீங்களும் வந்து ரொம்ப அழகா எல்லாருக்குமே பொறுமையா பதில் சொன்னீங்க. அதுக்காகவும் நன்றி. இன்னும் நிறைய பேர் பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட டைம் இல்லாத காரணத்தினால நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து நிறைய பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோனியா.